எஸ் ஓகே டன் 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 ஓகே கிளியர். அப்போ என்னன்னா நம்ம பழையபடி இந்த ஆன்மீக பாதையில எதெது தேவை எதெது தேவையில்லை அப்படின்றத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராகவே பார்ப்போம். ஏன்னா அப்போதான் உங்களுக்குமே அதை பத்தி ஒரு கிளியரான புரிதல் வரும். நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நான் வாய்ப்பு இருக்கும்போது அடுத்தது உங்களுக்கு நான் சில கேள்விகள் நான் படிக்கும் போதே உங்களுக்கு நிச்சயமாக நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசுனது அதே மாதிரி நிறைய பேர் சாப்பிடுங்கண்ணா சாப்பிடுங்கண்ணான்றீங்க. உங்களுடைய அன்புக்கு ரொம்ப 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 நன்றி. நான் சாப்பிட்டேன்னா தூக்கம் வந்துடும் எனக்கு வயிறு ஃபுல்லாக. அது எப்பயுமே ஒரு மனிதன் சாப்பிடக்கூடாது. அரை வயிறுக்கு சாப்பிடும் போதே எனர்ஜிட்டிக்காக இருக்கும். அதுவும் நம்ம வந்து இந்த நிலக்கடலை அது போக இந்த வெண்பூசணி ஜூஸு அப்புறம் இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் ஜென்ரலாகவே யோக வாழ்க்கையில் நம்ம ரெகுலராகவே எடுத்துகிட்டு வரும்போது என் உடம்பு பொதுவாகவே ரொம்ப எனர்ஜிக்காக இருக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த எனர்ஜியோடு நம்மளால் இருக்க முடியும். ஸோ அதனால யாரும் தயவு செய்து சங்கடப்பட வேணாம். என்ன இவ்வளோ நேரம் சாப்பிடாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னு. நான் கம்ஃபர்ட்டா தான் இருக்கேன், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கேன். கிருகிருன்னு வந்ததுன்னா நானே பாய் பாய் சொல்லிட்டு போய் படுத்துருவேன், கவலைப்படாதீங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் ஆன்மீக வாழ்க்கையில எல்லாமே தேவைன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி ஆன்மீக வாழ்க்கையும் தேவை, இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபும் தேவைன்னு நினச்சி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டுமே ஓடும்போது ஆன்மீக வாழ்க்கையும் தேவை மெட்டீரியலிஸ்டிக் லைஃபும் தேவைன்னு நீங்கள் போகும்போது நிச்சயமாக ரெண்டையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணும். நீங்கள் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணலன்னா தொட்டதெல்லாம் பிரச்சனை தான் உங்களுக்கு. ஏன் தொட்டதெல்லாம் பிரச்சனை தான்? இதுதான் வேணும்னு போனீங்கனாலும் குடும்பத்தை இழந்துருவீங்க, குடும்பம் தான் வேணும்னு போனீங்கனாலும் இதை இழந்துருவீங்க. ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணணும்? சிந்தனையில் எப்பையும் சாட்சாத் அந்த பரம்பொருள் ஆகிய அந்த இறைவனை வைத்து கொண்டே இருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? செயல்களில் ஒரு வேலை செய்யும் போது ஆரம்பிக்கும் போது குருநாதரோட பேரவோ இல்லை உயர்ந்த ஞானிகள் யாரோட பேரவோ உச்சரிக்கும் போது அது நல்ல பலனை தரும், உயர்ந்த பலனை தரும். சின்ன விஷயம் கிடையாது. மனிதர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியது. ஆன்மீக வாழ்க்கை மட்டும்தான் உயர்ந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர வேற நீங்க எந்த ரூட்டுக்கு போனீங்களும் பணங்காசு சம்பாதிக்கிறத கத்துப்பீங்க. ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களால் 100% எப்படி இருக்க முடியும், எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுதலை அடைஞ்சு இருக்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் அது பாதிக்காத தன்மைக்கு போயிருவீங்க, உயர்ந்த கட்டத்துக்கு போயிருவீங்க, உயர்ந்த ஆற்றலுக்கு போயிருவீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த தன்மைக்கு போறது அப்படின்றது என்ன சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமே அல்ல. ஆன்மீகம் என்பது இன்னைக்கு நான் இப்ப சின்ன பையன் மாதிரி உங்களுக்கு பேசுறதுனால தெரியலாம், எல்லாரும் இதைத்தானே பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லையா, நம்பிக்கையோட வரலாம் இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறந்தது இந்த உண்மையை உணர்றதுக்காக தானே வந்திருக்கு. இதுக்குண்டான முயற்சியை நம்ம தாராளமா எடுக்கலாம் இல்லையா? எடுக்காதப்பதானே எல்லா பிரச்சனைகளையும் வருது. எடுத்தா ஏன் பிரச்சனை வரப்போகுது? எல்லாத்தையும் எப்படி அணுகிறதுன்ற விஷயத்தை நீங்க கத்துக்கணும். எப்படி அணுகிறதுன்றதுலதான் டெக்னிக்கே இருக்கு. அணுகிறதே எப்படின்றது தெரியலன்னா எப்படி உங்களுக்கு டெக்னிக் தெரியும்? மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க? கம்யூனிகேஷன்ல ஒரு ஸ்கில் இருக்கு. சும்மா வாண்டட் எப்பயும் பேசுற டைலாக்கே எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசிட்டு இருக்க கூடாது. அவன் மனநிலைக்கு அப்ப என்ன இருக்கோ அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகள் பேசும்போது அந்த காய் அல்லது கனி சீக்கிரம் உங்களுக்கு விழுந்துரும். நீ அடிக்கிறத அப்படிதான் அடிக்கணும். ஒரு அடி அடிச்சாலும் அது அப்படி விழுகணும், கீழே விழுகணும். அப்படி இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அந்த ஃபோக்கஸ், அந்த சிந்தனை அந்த அளவுக்கு இருந்தால் மட்டுமே அது சித்தியை தரும். அப்படி இல்லை என்றால் அது 100% உங்களுக்கு சித்தியை தரவே தராது. இந்த தன்மைக்கு பேர் தான் சரணாகதி நிலை. ஏன் சரணாகதி 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 சரணாகதின்னு சொல்றேன்னா, நான் சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறமே ஒரு சில விஷயம் எனக்கு நடந்தப்போ என்னால இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்ப இதுக்கப்புறம் எதுக்கு குரு? இனிமேல் நம்மளே குரு ஆயிட்டோன்ற மாதிரிலாம் நம்ம மைண்டு திங்க் பண்ண வைக்கிது. நான் பண்ணல, என் மைண்டு திங்க் பண்ண வைக்கிது, ஆட்டோமேட்டிக்கா கிளப்பி விடுது. அப்ப விழிப்புணர்வா இருந்தா அந்த எண்ணத்தை அடக்க வேண்டியதா இருக்கு.
அப்ப நமக்கு ஆற்றல் இருக்கு, அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், பெரிய லெவல்லாம் இல்ல, ஏதோ நம்ம லெவலுக்கு ஏதோ இறைவன் வந்து அண்ணாடுங்காச்சு தோன்னு யாரு பயிற்சி பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்மை அந்த ஆத்மாவுக்கு உண்டு. ஆத்மாவோட சக்தி வெளிப்படும் போது அது பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணு, உங்களாலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். இதனமோ பெரிய பெரிய அதிசயம் மாதிரி நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, அதிசயம் மாதிரி கேள்விப்பட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மையாவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் நிலையை நீங்க உணரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுவாகவே மாறி அதுக்குள்ளேயே இருக்கணும். சதா சர்வகாலமும் அதுக்குள்ள இருந்தீங்கன்னாதான் அந்த ஆற்றல் நிலையை உணர முடியும். எதுக்குடா எனக்கு இவ்வளவு பெரிய தலைவலி அப்படின்னா நீங்க பயிற்சி கூட பண்ணாங்கன்னா மனதை கவனிக்க மட்டும் செய்யுங்க. ஏன் இந்த ஜென்மம் இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலேயாவது அந்த நிலைக்கு போயிருவீங்க. இப்பவே வீட்டுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா வந்து வீட்டு எழுதி கொடுங்கிறான், கழுத்துல கத்திய வச்சு செயினை கழட்டி கொடு, போனை கொடுங்கிறான், லேப்டாப்பை கழட்டி கொடுங்கிறான். போக 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 இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் திங்க் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? போக போக இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும், ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். வலி வேதனை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியாது, எவ்வளவு தூரம் நம்ம போய் வேதனை பட போறோம்னு தெரியாது. ஆனா அது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன? சதா சர்வகாலமும் இறைவனோட நினைப்புல இருக்கிறத தவிர வேற வழியே கிடையாது உங்களுக்கு. ஆன்மீகம் என்பது இறைவனை நினைப்பது மட்டுமல்ல, சக உயிர்களை மதித்து நடப்பதும் ஆன்மீகம் தான். மெச்சூரா ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்கிறது ஆன்மீகம் தான். ஆன்மீகம்னா என்ன? வாழ்வியல் முறை, அவ்வளவுதாங்க ஆன்மீகம். வாழ்வியல் முறையே ஆன்மீகமே தவிர மற்றபடி வேறொன்றும் அல்ல. இறைவனை காண்பதோ இறைவனிடம் போய் சென்று சேருவதோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீகத்துல ஒவ்வொரு பார்ட், அவ்வளவுதான். நீங்க போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா இதில் மாட்டிக்கொள்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி மாட்டுவீங்க யோசிங்க, எப்படி மாட்டுவீங்க? இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு எது? இதுதான். இங்க கரெக்டா கனெக்ஷன் கொடுக்க தெரிஞ்சுன்னா ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி கனெக்ஷன் கொடுக்கிறது அப்படின்றதுதான் பயிற்சி. அந்த இறைத்தன்மைய உணர்ந்து அதுக்குண்டான பயிற்சியை செய்யும் போது அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாத்திற்கும் காரணம் ஒன்றே ஒன்றுதான். என்ன சொல்லுங்க பாப்போம், இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான். என்ன? புரிதல் என்பது இல்லை. புரிதல் இல்லாதனாலதான் இவ்வளவு பிரச்சனையே இங்க. புரிதல் இருந்தது அப்படின்னா இங்க பிரச்சனையே கிடையாது. எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ நினைக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் புரிதல். புரிதல் இல்லாதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளோ கொடுமை, இவ்வளோ அவஸ்தை, இதெல்லாம் எதுக்காக? இதுதான் காரணம், வேற என்ன காரணம் இருக்கு?